எல்லா புகழும் இறைவனுக்கே ஒரு மடத்தின் குரு அவருக்கு அதிகம் வயதாகிவிட்டதால் மடத்திற்கு அடுத்த தலைவரை நியமிக்க விரும்பினார் எனவே அங்கிருந்து அவருடைய சீடர்கள் அனைவரையும் அழைத்து அடுத்த மூன்று மாதங்கள் கழித்து உங்களில் ஒருவரை இம்மடத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப் போகின்றேன் என்று சொன்னார் அன்று முதலாக சீடர்கள் அனைவரும் அவர்களுடைய வேலைகளிலும் ஆன்மீக சாதனைகளிலும் மிகவும் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினார்கள் மூன்று மாதங்களும் கடந்தது ஒரு நாள் சீடர்கள் அனைவரையும் குரு அழைத்தார் அப்போது அவர்களில் ஒருவரை மடத்தின் தலைவராக அறிவித்தார் குரு அந்த குறிப்பிட்ட ஒரு சீடரை தலைவராக தேர்ந்தெடுத்தது மற்ற சீடர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சிலருக்கு கோபத்தையும் ஏற்படுத்தியது ஒரு சீடர் அதனை குருவிடமே கேட்டுமிட்டார் குருவே இவரை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் நாங்கள் மூன்று மாதங்களாக எங்களுடைய செயல்பாடுகளில் கடின உழைப்பை வெளிப்படுத்தினோம் பயிற்சிகள் செய்தோம் உணவு தூக்கம் இல்லாமல் மடத்திற்காக பணிகள் செய்தோம் ஆனால் இந்த மூன்று மாதங்களில் இவர் எதுவுமே சிறப்பாக செய்யவில்லை அவருடைய இயல்பான வேலைகளைத்தான் எப்போதும் போல செய்து கொண்டிருந்தார் அப்படி இருக்க இவரை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு குரு சொன்னார் சீடரே நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே உங்களுக்கான பதிலும் இருக்கின்றது அவர் எப்போதும் இருப்பது போல அவருடைய இயல்பான பணிகளை ஈடுபாட்டோடு செய்து கொண்டிருந்தார் ஆனால் நீங்களோ மடத்தின் தலைவர் பதவியின் மீதுள்ள ஆசையால் இந்த மூன்று மாதங்களில் தீவிரமாக செயல்பட்டீர்கள் தவறில்லை ஆனால் பதவி கிடைத்ததும் உங்கள் வேகம் குறையலாம் எதிர்பார்ப்பினால் உருவாகும் செயல் வேகத்தை விட எதிர்பார்ப்பில்லாத இயல்பான தொடர்ச்சியான ஈடுபாடு இன்னும் ஒருபடி சிறப்பானது எனவேதான் தான் அவரை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார் அந்த குரு குருவின் முடிவை மற்ற சீடர்களும் உணர்ந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட சீடரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் எதிர்பார்ப்பு என்பது ஒரு உணர்ச்சி உணர்ச்சி என்பது பொருள் சார்ந்தது அதாவது உலக வாழ்வின் இன்பங்கள் சார்ந்தது உணர்ச்சி உணர்ச்சி ஆரம்பத்தில் நமக்கு ஒரு வேகத்தை தரலாம் ஆனால் அந்த வேகம் நிரந்தரமானது அல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது அது கோபம் வெறுப்பு பழி உணர்ச்சி போன்ற பல கெட்ட உணர்ச்சிகளை நமக்குள் ஏற்படுத்திவிடவும் கூடும் ஒரு உணர்ச்சி இன்னொரு உணர்ச்சிக்குத்தான் நம்மை அழைத்துச் செல்லும் எதிர்பார்ப்புகளோடு வாழ்வதை விட விருப்ப உணர்வுகளோடு நாம் வாழலாமே இறைவன் நமக்கான நன்மையை தருவான் என்ற விருப்ப உணர்வோடு நம்முடைய இயல்பான பணிகளில் முழுமையான கவனத்தோடு தொடர்ச்சியாக ஈடுபடும்போது நிச்சயமாக நமக்கு மேன்மைகள் கிடைக்கும் அந்த மேன்மைகளில் ஒரு சுகம் இருக்கும் இறைவனுக்கான நன்றி உணர்வு வெளிப்படும் நமக்கு கிடைத்த நன்மைகள் நம்மை விட்டு போய்விடும் என்ற பயம் நமக்கு ஒருபோதும் வராது மேலும் விருப்பங்கள் தாமதப்படுத்தப்படும் போதும் பொறுமை நம்பிக்கை என்ற உணர்வுகளின் பக்கம்தான் நாம் செல்வோம் விருப்பங்கள் நிறைவேறாத போது கூட சமாதானம் என்ற உணர்வு தான் நமக்குள் பிறக்கும் ஏனெனில் ஒரு உணர்வு இன்னொரு உணர்வில்தான் தான் நம்மை கொண்டு சேர்க்கும் ஆக எதிர்பார்ப்பு உணர்ச்சிக்கும் விருப்ப உணர்வுக்கும் உள்ள நுட்பமான வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நினைத்தது நடக்காத போது நமக்கு கோபம் வருகிறது என்றால் நமக்கு எதிர்பார்ப்பு தான் இருந்தது விருப்ப உணர்வு இருந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம் ஒரு உணர்ச்சியில் நாம் இறைவனை தொடர்புபடுத்த முடியாது உணர்வில் மட்டுமே இறைவனை தொடர்புபடுத்த முடியும் ஒன்றை நாம் எதிர்பார்த்திருப்போம் அந்த எதிர்பார்ப்பை இறைவன் நமக்கு நிறைவேற்றி தருவான் என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் நிறைவேறுதல் தாமதமாகும் போது நமக்கு அவநம்பிக்கை வரும் இறைவன் மீது கோபம் வரும் சந்தேகம் வரும் இது போன்ற எல்லாம் வந்தாலே நான் முன்னரே சொன்னது போல நாம் எதிர்பார்ப்பு உணர்ச்சியை கொண்டிருந்தோம் என்றுதான் அர்த்தம் அதில் இறைவனை தொடர்பு வெறும் வார்த்தை அளவில் தான் இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் சில எதிர்பார்ப்பு உணர்ச்சிகளில் இறைவனுக்கு பதில் இறைவனுடைய இடத்தில் மற்ற மனிதர்களை நாம் வைத்திருப்போம் இது நம்மையும் அறியாமல் நாம் செய்யக்கூடிய இணை வைப்பு எனும் பெரும் பாவமாகும் எனவே எதிர்பார்ப்பு உணர்ச்சிகள் குறித்து நம்பிக்கையாளர்கள் எப்போதும் கவனமும் எச்சரிக்கையும் கொண்டிருக்க வேண்டும் சரி விருப்ப உணர்வு என்பது எப்படி இருக்கும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டது இப்போது என்னுடைய மனதில் ஒரு விருப்ப உணர்வு இந்த நோய் சுகமாக வேண்டும் என்று எப்படி சுகமாகும் எப்போது சுகமாகும் என்ற எந்த கேள்வியும் எனக்குள் இல்லை ஆனால் சுகமாக வேண்டும் என்ற விருப்ப உணர்வு மட்டும் உறுதியாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் எனக்கு சுகமாகிவிட்டதா என்று சோதிப்பது இருக்கவே இருக்காது அன்றாடம் என்னுடைய இயல்பான வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சுகம் வேண்டும் என்ற விருப்பம் என் மனதில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது சுகமாக வேண்டும் என்ற விருப்பத்தை இறைவன் தான் என்னுடைய மனதில் இறக்கி வைத்தான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் அதனை ஏற்றுக்கொண்டேன் அவ்வளவுதான் இனி எல்லாம் அவன் பொறுப்பு அவனைத் தவிர நிறைவேற்றுபவன் இல்லை அவன் நன்கறிந்தவன் பொறுப்பு சுமத்தப்படுவதை அவன் விரும்புபவன் பொறுமையை அதிகரிக்கச் செய்பவன் நம்பிக்கையை உறுதியாக்குபவனும் அவனே அவனைத் தவிர மன்னிப்பவன் இல்லை அவனை தவிர சுகமாக்குபவன் இல்லை இதுவே என்னுடைய அன்றாட பிரார்த்தனை இதுவே விருப்ப உணர்வில் வாழ்தல் இறைவனை சார்ந்து வாழ்தல் இறைவழியில் வாழ்தல் இங்கே அறிவிற்கு இடமில்லை அறிவு நம்முடைய சுகங்களுக்கான இடத்தை அடைத்துக்கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டாம் விருப்பு உணர்வுகளோடு என்றென்றும் சுகமாக வாழ்வோம் இறைவன் போதுமான